வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியல் இந்திய அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை ஸ்பீடாக வந்து பார்க்க போகிறாங்க. மகாராஷ்டிரா அரசியலில் பெரிய பரபரப்பாக ஏற்படுத்தியிருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கலாம். ஏக்நாத் சிண்டேவுடைய அணி, உத்தவ் தாக்கரேவுடைய அணி, யார் ஒரிஜினல் சிவசேனா, யாருக்கு அந்த வில்லம்பு சின்னம் ஒதுக்கப்படணும் அப்படிங்கிறதா நீண்ட நாட்களாக கேள்வியாக கேட்கப்பட்டுச்சு. அதற்கு ஒரு விடை வந்து கிடைச்சிருக்கு. எலெக்ஷன் கமிஷனு இந்த சிவசேனா அப்படிங்கிற அந்த கட்சியுடைய பேர் மற்றும் வில்லம்பு சின்னம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஏக்நாத் சிண்டே அணிக்கு தான் அது வந்து செல்லுபடியாகும், அவங்க தான் அதை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க. இது இப்போ உத்தவ் தாக்கரேவுடைய அணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டிராபேக்காக வந்து பார்க்கப்படுது, பெரிய ஒரு நெகட்டிவாக வந்து பார்க்கப்படுது. இதில் இப்போ வந்து உத்தவ் தாக்கரே என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா, ஜனநாயகத்துக்கே கிடைத்த இது ஒரு தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கடுமையாக விமர்சனம் வந்து பண்ணிக்கிருக்காரு. ஆனால் ஒரிஜினலாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். 2019 மகாராஷ்டிராவில் நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக மற்றும் சிவசேனா ரெண்டு பேர் ஒன்றாக சேர்ந்து எலெக்ஷனில் வந்து போட்டியிடுறாங்க. இதில் கிட்டத்தட்ட சிவசேனாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா 126 தொகுதிகளில் வந்து போட்டிட்டாங்க. மகாராஷ்டிராவில் மொத்தம் 288 தொகுதிகள் இருக்குது, அதில் 126 தொகுதிகளை சிவசேனா போட்டிட்டு அதில் 56 தொகுதிகளை வந்து ஜெயிக்கிறாங்க. இதில் என்ன டீலு அப்படின்னா, ரெண்டு பேர் வந்து போட்டியிடலாம், ஒரே கூட்டணி அமைத்து போட்டியிடலாம். அதில் ஜெயித்தாங்க அப்படின்னா பாஜக வந்து முதலமைச்சராக இருப்பாங்க, தேவேந்திர பட்னாவிஸ் அவர்கள் முதலமைச்சராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தான் டீல் வந்து முன்னாடி பேசப்பட்டிருக்கு. ஆனால் ஜெயித்த பிறகு உத்தவ் தாக்கரே அவர்கள் அப்படியே வந்து மாறிட்டார். யாரை எதிர்த்து பிரச்சாரம் வந்து மேற்கொண்டாரோ, தேசியவாத காங்கிரஸ் இருக்காங்கள அவங்க மற்றும் காங்கிரஸ் இவங்களை எதிர்த்து பிரச்சாரத்தை மேற்கொண்ட சிவசேனா உத்தவ் தாக்கரே எலெக்ஷனில் ஜெயித்த பிறகு 56 தொகுதிகளை ஜெயித்த பிறகு என்ன பண்ணிட்டாருன்னா, அங்கே போய் வந்து கூட்டணியை வந்து அமைச்சிட்டாரு. பாஜகவை வந்து கலட்டி விட்டுட்டு அங்கே போய் கூட்டணி அமைச்சு அவர் முதலமைச்சராக வந்து இருந்துட்டாரு. இது தொண்டர்களுக்கு சுத்தமா வந்து பிடிக்கல, குறிப்பாக அங்க சிவசேனாவுடைய எம்எல்ஏ மற்றும் எம்பிக்களுக்கு சுத்தமா வந்து பிடிக்கல. அதனால அங்க இருக்கக்கூடிய ஏக்நாத் சிண்டே அப்படிங்கிற ஒருத்தர் உத்தவ் தாக்கரே அவர்களுக்கு எதிராக வந்து வெளியே வராரு. அவர் வெளியே ஒருத்தர் வரும்போது ஏகப்பட்ட எம்எல்ஏக்களும் வெளியே வந்துடுறாங்க. இதனால மொத்தம் 56 எம்எல்ஏல கிட்டத்தட்ட 40 எம்எல்ஏவுடைய ஆதரவு ஏக்நாத் சிண்டே அவர்களுக்கு இருக்கு. ஸோ இதன் காரணமாக எம்எல்ஏவுடைய ஆதரவும் ஏக்நாத் சிண்டேக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எம்பிக்களுடைய ஆதரவும் ஏக்நாத் சிண்டே அவர்களுக்கு தான் அதிகமாக இருக்கு. அப்போ யார் ஒரிஜினல் சிவசேனா அப்படிங்கிற பல கேள்விகள் முன்வைக்கப்பட்டுச்சு. எலெக்ஷன் கமிஷனை இதை வந்து விசாரணை வந்து நடத்தினாங்க, ரெண்டு தரப்பும் விளக்கம் வந்து கொடுத்தாங்க. இறுதியாக ஏக்நாத் சிண்டே அவர்கள் தான் ஒரிஜினல் சிவசேனா, வில்லம்பு சின்னம் அவங்களுக்கு தான் வந்து பொருந்தும் அப்படின்னு இப்போ எலெக்ஷன் கமிஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. இது முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பாகிஸ்தான்ல ஒரே ராத்திரியில ஒரே நைட்டு பெட்ரோல் டீசல் உடைய விலை வந்து உயர்த்தப்பட்டிருக்கு. நம்ம ஊர்ல எல்லாம் பெட்ரோல் டீசல் உடைய விலை வந்து 50 பைசா, 30 பைசா, 10 பைசா, 1 ரூபா இப்படிதான் வந்து ஏற்றப்படும். ஆனால் பாகிஸ்தானில் எவ்வளோ தெரியுமா ஏற்றப்பட்டிருக்கு, ஒரே ராத்திரியில் பெட்ரோலுடைய விலை வந்து 22 ரூபாயும் டீசலுடைய விலை வந்து 17 ரூபாயும் உயர்த்தப்பட்டிருக்கு. இப்போ பாகிஸ்தானில் இன்னைக்கு 1 லிட்டர் பெட்ரோலுடைய விலை 272 ரூபா, டீசலுடைய விலை இருக்கு பார்த்தீங்களா அது 280 ரூபாய்க்கு வந்து விற்பனை வந்து செய்யப்படுது. இது வந்து ரெண்டாவது டாப்பிக்கு. மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம், துருக்கியில் கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 40,000 பேர் வந்து அங்கே வந்து இறந்து போனாங்க. அவங்களை மீட்பதற்காக நம்ம இந்திய பேரிடர் மீட்பு படையினர் இருக்காங்கள அவங்கள வந்து அங்கே வந்து நம்ம மத்திய அரசாங்கம் அனுப்புனாங்க. ஆபரேஷன் தோஸ்ட் அப்படிங்கிற பெயரில் அந்த மீட்பு பணி வந்து நடைபெற்றது. இருந்தாலும் இத்தனைக்கும் துருக்கி இருக்காங்கள அவங்க நம்ம இந்தியாவுக்கு எதிரான ஒரு நாடு, காஷ்மீர் விவகாரத்திலெல்லாம் இந்தியாவுக்கு எதிராக தான் அவங்க நிலைப்பாடை வந்து கொண்டிருக்காங்க. இருந்தாலும் மனிதாபிமான அடிப்படையில் இங்கே மக்களை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் இது சூப்பரான முடிவு எடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட நிவாரணப் பொருள்களையும் வழங்கியிருக்காங்க. இப்போ அந்த ஆப்ரேஷன் தோஸ்த் அப்படிங்கிறது வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு. அந்த மீட்பு பணி எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ நம்ம இந்திய பேரிடர் மீட்பு படையினர் வெற்றிகரமாக நம்ம ஊருக்கு வந்து திரும்பியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அந்த புகைப்படங்களும் வெளியாயிருக்கு, ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு புகைப்படம். இவர் யாரு, ரயில்வே ட்ரெயின்ல வந்து போய்கிட்டு இருக்கும்போது வடமாநில தொழிலாளர்களை போட்டு தாக்கியிருப்பார் பார்த்தீங்களா. நம்ம இந்த வடமாநில தொழிலாளர்களை தாக்குறது தொடர்பாக, அவங்களுக்கு எதிராக வன்மம் பரப்பப்படுவது தொடர்பாக தொடர்ந்து பல வீடியோக்களை வந்து நம்ம போட்டுக்கிருக்கோம். அரசியல் கட்சி தலைவர்கள் சீமான் அவர்கள் போன்ற பல அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த விவகாரத்தில் இதில் வந்து அரசியல் வந்து பண்ணக்கூடாது, வடமாநில தொழிலாளர்கள் அங்கிருந்து இங்கே வந்து அவங்க பெரிய பெரிய கவர்மெண்ட் வேலையை வந்து அவங்க வந்து வாங்கிக்கல, தமிழர்களுடைய கவர்மெண்ட் வேலையை அவங்க வந்து பறிச்சுக்கல, அவங்க இங்கே சாதாரணமான வேலைகள் தான் பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம பல வீடியோக்களில் வந்து பேசியிருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் உலகத்தில் பல மூலைகளுக்கு போய் பெரிய செல்வாக்காக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதே மற்ற பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் தமிழகத்துக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த குறுகலான கண்ணோட்டத்தை வந்து மாற்றுங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ட்ரெயினில்
வடமாநில தொழிலாளர்களை தாக்குனார் பார்த்தீங்களா, அவர் மீது எஃப்ஐஆர் வந்து ரிஜிஸ்டர் வந்து செய்யப்பட்டிருக்கு. குற்ற வழக்கில் அவரை வந்து காவல்துறையினர், ரயில்வே காவல்துறை வந்து தேடிக்கு இருக்காங்க. அவரை பற்றி தகவல் கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த தகவலை யார் வேணாலும் தெரிவிக்கலாம், அந்த தகவலுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும், அவர் யார் எங்கே இருக்கார் அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து கேட்டிருக்காங்க. அப்படி டீட்டெயில் தெரிஞ்சிச்சுன்னா 1512 அப்படிங்கிற நம்பருக்கோ இல்லை 9962500500 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு ரயில்வே காவல்துறை இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்து என்ன பார்க்க போகிறோம், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் தொடர்பாக மும்முரமாக பிரச்சாரம் வந்து நடக்குது. அதிமுக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திமுகவை சேர்ந்தவர்கள் பிரச்சாரம் வந்து அதிமுக பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, வீடு வீடாக போய் மக்களை வந்து சந்திக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லா மக்களையும் ஒரு சாமியான பந்தலுக்குள்ளே போட்டு வந்து அடைச்சி அவங்களுக்கு வந்து மூணு வேளை சாப்பாடு வந்து கொடுத்து ஒரு நாளைக்கு காசை வந்து கொடுத்து படத்தெல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அதிமுக குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறாங்க. இந்த சூழலில் அதிமுக சில வீடியோக்களை, இன்னொரு புதிய வீடியோக்களை வைரலாக ஷேர் பண்ணுறாங்க. அந்த ஈரோடு கிழக்கில் அங்கே வந்து அந்த சாமியான பந்தலை வந்து அடைக்க வைக்கப்பட்டிருக்காங்க பார்த்தீங்களா, மக்கள் அவங்களுடைய பொழுதுபோக்குக்காக படங்களை வந்து ஓட்டிக்கிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கரகாட்டம்லாம் வந்து ஆடப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. விகடன் பத்திரிகை வந்து அந்த செய்தியை வந்து வெளியிட்டதையும் நம்ம வந்து பார்க்க முடியுது. இப்போ அந்த ஈரோடு கிழக்கு அரசியலில் இது ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இன்னொரு பக்கம் சீமான் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சமூகத்தை வந்து வந்தேறி அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டாரு, பிரச்சாரத்தின் போது வந்தேறின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு அந்த சமூகத்தை சேர்ந்த மக்கள் எல்லாமே இப்போ ஈரோடு கிழக்கில் போராட்டம் வந்து நடத்திட்டு இருக்காங்க. சீமான் அவர்களுடைய இந்த பேச்சுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்டும் முன்வைக்கப்படுது. இதனை தொடர்ந்து பிரச்சாரத்துக்காக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் போயிருக்காங்க. அப்போ திமுகவை சேர்ந்தவர்கள் எப்படி அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தை வந்தேறி அப்படின்னு நீங்கள் வந்து சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு திமுகவை சேர்ந்தவர்கள் எதிர்ப்பு வந்து தெரிவிக்க போக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் திமுகவை சேர்ந்தவர்களுக்கும் பெரிய ஒரு மோதல் வந்து வெடிச்சிருக்கு. அதையும் நம்ம வந்து பார்க்க முடியுது. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடிதம், அந்த கடிதம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எழுதியிருக்காரு. ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவருக்கு வந்து கடிதம் வந்து எழுதப்பட்டிருக்கு. இந்த ஈரோடு கிழக்கில் நம்ம பங்காளிங்க எல்லாமே அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதி ரீதியாக கடிதம் எழுதியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவருடைய சைனும் இருக்கு பாருங்க அப்படின்னு திமுகவை சேர்ந்த பலரும் சோசியல் மீடியாவில் பதிவிட்டாங்க. அப்போ அதிமுகவுடைய நிர்வாகிகள் என்ன பண்ணாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜகவை சேர்ந்த சில பேரும் என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னா, இந்த கடிதமே போலியானது, போலியான ஒரு கடிதம் வந்து செட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில விளக்கங்கள் வந்து கொடுத்தாங்க. விசாரிச்சு பார்க்கும்போது அப்படி ஒரு கடிதத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எழுதவே இல்லை, அது ஒரு ஃபேக்கான கடிதம் அப்படிங்கிறது தெரிய வருது. முன்னாள் முதலமைச்சருடைய கையெழுத்தை வந்து போட்டு அப்படி ஒரு கடிதத்தை வந்து எழுதி அதை பரப்புறது ஒரு கிரிமினல் குற்றம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதெல்லாம் யார் வந்து சோசியல் மீடியாவில் வந்து வெளியிட்டிருக்காங்களோ, இந்த கடிதத்தை வந்து ஷேர் பண்ணி இபிஎஸ் வந்து விமர்சனம் வந்து பண்ணியிருக்காங்களோ அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அதிமுகவை சேர்ந்தவர்கள் பல இடங்களில் வந்து காவல்துறையில் வந்து புகார் வந்து கொடுத்துருக்காங்க. இதன் காரணமாக அந்த கடிதத்தை ஷேர் பண்ண திமுக நிர்வாகிகள் எல்லாமே அந்த போஸ்ட்டை வந்து டெலீட் வந்து பண்ணிட்டாங்க, சோசியல் மீடியாவில் டெலீட் பண்ணிட்டாங்க. உதாரணத்துக்கு சல்மா அவர்கள், கவிஞர் சல்மா அவர்கள் ஃபர்ஸ்ட் அந்த கடிதத்தை வந்து ஷேர் பண்ணி ஜாதி ரீதியாக கடிதம் வந்து இபிஎஸ் வந்து எழுதுறாரு அப்படின்னு விமர்சனம் வந்து பண்ணியிருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடிதமே போலியானது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அந்த கடிதத்தை டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சல்மா அவர்களே ஒரு விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே நேற்று இன்னைக்கு நடந்த முக்கியமான தகவல்கள். இதை பற்றி உங்களுடைய பார்வைகள் என்ன, மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நன்றி. ஜெய்ஹிந்த்.